கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தா ஒரு அண்ணனோட சுத்திட்டு இருக்கோம். ஆனா முதல் முறையாக நான் சினிமாவில் சேர்ந்து இந்த ஹார்மோனியப்பட்டியை மட்டும் நம்பிக்கொண்டு நான் இங்க சென்னைக்கு வந்தேன். அதை ஞாபகம் கொடுங்க மாணவர்களே, கையில் மாணவிகளே, கையில் ஒன்றும் இல்லை, எதிர்காலத்தை பற்றிய கனவுகளும் இல்லை. எதிர்காலம் என்னவாகும் என்று தெரியாது. கவிஞர் கண்ணதாசன் சொன்னதை போல, இளமையெல்லாம் வரும் கனவு மயம், அதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாது முடிவும் புரியாது மயங்கது எதிர்காலம் அவர் எழுதினாரு. இளமையெல்லாம் வரும் கனவு மயம், அதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாது முடிவும் புரியாது மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன். இந்த மனநிலை 14 வயதிலே இருக்கக்கூடிய எனக்கு இளமையெல்லாம் அப்பா கனவுல போயிடுச்சு. ஆமா, எதிர்காலம் என்ன ஆகும்? எங்கேயாவது கலெக்டா உட்காருவோமா, இல்லை வேற எங்கேயாவது வேலைக்கு போவோமா? ஒன்றும் தெரியுது. படிக்கணும், அதை மட்டும் மனசுல இருக்கு. எதுக்கு படிக்கணும்னு கேட்டா தெரியாது. எதுக்காக படிக்கணும்? படிக்கணும். நான் படித்த படிப்பே என்னுடைய வாழ்க்கை தான். நான் படித்த இங்கே உங்கள் முன்னாடி கொண்டு வந்து என்னை நிறுத்தி வைத்து, என் முன்னாடி நீங்கள் என்னுடைய பாடல்களை பாடி என்னை மகிழ்விக்கு, இந்த மாதிரியான ஒரு காலமாகிவிட்டது. ஆனால் அந்த கோயிலில் நான் காலடி எடுத்து வைக்கின்ற நேரத்திலே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்த நான் 1974 நான் உதவி இசைவன் ரோலனாக சினிமாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் அங்கே போய் முதல் அடி எடுத்து உள்ளே வைக்கிறேன். நெஞ்சில் ஒரு மின்னல் தாக்குதல் உள்ளே. சரி, கடவுள் இல்லை, இது என்னது? உள்ள என்ன இப்படி ஒரு இது என்னது? என்னது என்ன 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 என்று கேட்டு நான் பிரதட்சிணமாக வந்து முடிப்பதற்குள்ளாக முழுவதுமாக என்னை ஆட்கொண்டு விட்டாள் தாய் முகாமி. முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டாள். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பாடலை நான் பாடுற ரெக்கார்டிங்ல பாடுகிற நேரத்தில் இந்த பாடலை வந்து ஜேசுதாஸ் பாடணும்னு டைரக்டர் விரும்பினாரு. ஆனா ஜேசுதாஸ் அன்றைக்கு ஃப்ரீயாக இல்லாததுன்னா, அன்றைக்கு கிடைக்காததுனால் வேறு வழி இல்லாமல் நான் பாடினேன். நான் பாடியதை கேட்டுவிட்டு இன்ஜினியர் வந்து கேட்கிறவர்கள் அழுகிறார்கள், கதாசிரியர் அழுகிறார், வாசி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க அழுகிறாங்க. இல்லை, அவ்வளவு ஒரு சக்தியை உள்ளே அடக்கி அந்த பக்தி பரவசத்திலே பக்தியிலே நான் உருகி நின்றேன். அந்த பாடல் பாடுகின்ற நேரத்தில் பக்தியிலே உருகிய உருக்கம் இன்றும் நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் நெஞ்சை நேராக சென்று உள்ளே தைக்குமே தவிர அது செவியோடு போகின்ற சங்கீதம் அல்ல என்னுடைய சங்கீதம். எந்த பாடலாகட்டும் அது எல்லா பாடல்களுமே பக்தி பாடல்கள் தான். நீங்கள் காதல் பாடல்கள் சொல்லுங்க சுந்தரிகளே. கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். அது பக்தி பாடல் தான், அருமையான பக்தி பாடல். அந்த அந்த இசையில் இருக்கக்கூடிய உருக்கம் உங்கள் மனதை வந்து தொடுது. இங்கே அவர்கள் பாடும் பொழுது நீங்கள் என்ன ரியாக்ஷன் உங்களுக்கு வந்தது? அது உங்கள் உள்ளத்தை தொட்டதனுடைய பிரதிபலிப்பு அல்லவா அது, இல்லையா? சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, யார் பாடு? சுந்தரி கண்ணாமொரு செய்தி சொல்லடி, இன்னும் தேதி நானுமே நீங்க மாட்டேன், நீங்கி நான் தூங்க மாட்டேன். சுந்தரி இந்த பாடல் இல்லாத நேரத்தில், இந்த பாடல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பாடல் இல்லாத நேரத்தில் தானே இந்த பாடலை நான் உண்டு பண்ணினேன். எப்படி அது?
பாடல் அப்படியே வருதா? எப்படி வருது? இசை எங்க இருந்து வருது? இசை எங்க இருந்து வருது? யாரும் சொல்ல முடியாது, அடையாளம் சொல்ல முடியாது. அதற்கு பிறப்பிடுத்து வர வேண்டும். சும்மா கத்துக்கிட்டெல்லாம் நடக்கவே நடக்குது. சரி, சங்கீதம் கத்துக்கலாம், உனக்கு ரூடிமெண்ட்ஸ் தெரியும், ரூல்ஸ் தெரியும், அவ்வளவுதான். நீ சாஸ்திரிய சங்கீதத்துல வந்து நீங்கள் என்னென்ன நூல்கங்கள் இருக்கிறதோ அத்தனையும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் சங்கீதம் வரணுமே, வருமா? வரும். யாருக்கு என்றால், அது அது அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட அளவிற்கு அது வந்து உங்களுடைய வாழ்வை எல்லாம். மாணவிகளே, நீங்கள் தனித்தனியாக வாழ வேண்டும். உங்களுடைய வாழ்வு, உங்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்வு உங்களுக்கு வந்தே தெரியும். ஆனால் சிறகடித்து பறங்க, உங்களுக்கு வானம்தான் இல்லை. சிறகை விரித்து விடுங்கள். இங்கிருந்து நீங்கள் பார்க்க போகிற வேலைக்கும் ஒரு காலம் சம்பந்தம். கொஞ்சம் கூட சம்பந்தம் இருக்காது. நான் படிச்ச படிப்பு எட்டாம் கிளாஸ், அது ஒன்பதாம் கிளாஸ்ல சேர்றதுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு அம்மா கையில பணம் இல்லை. வைகை டேம்ல போய் நான் வேலை செஞ்சுட்டு, வைகை டேம்ல வந்து புல்வெளிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு, இல்லை கட்டடங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு, அப்ப அங்கேயும் பாடிக்கிட்டேன், பாடிட்டே தான். வீக்லி வேஜஸ் ஏழு, ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய். ஒரு வாரம் ஆன உடனே கஜானாவில இருந்து பணம் வரும். வந்து ஏழு புது நோட்டை என் கையில வைக்கிறாங்க. நான் ஜோசியக்காரன் வந்து சொல்லிட்டான், எனக்கு படிக்கிறதுல ஆசை இருந்தது, ரொம்ப ஆசை இருந்தது. கிளாஸ்ல ஃபர்ஸ்டா தான் இருப்பேன். எனக்கு படிப்பு எப்படி இருக்கு, படிப்பு எப்படி இருக்குன்னா, உனக்கு எட்டாம் கிளாஸ் மேல படிப்பு கிடையாதுன்னு. உங்க ஜோசியத்தை நான் பொய்யாக்கி காட்டுவேன்னு சொல்லி அவர்கிட்ட சபதம் போடுறேன். என்ன நீ என்ன பேசுற, நீ இளங்கோடிகள் சரித்திரம் தெரியுமா உங்களுக்கு? ஏ, நீ என்ன இளங்கோடிகளாக இதுன்னு பேசிட்டு இருக்கேன்னு. அண்ணன் இருக்கும் பொழுது தம்பிக்குத்தான் பட்டம் கட்டுவதாக ஜாதகம் சொல்லுகிறது, அதனால இளங்கோடிகளுக்கு தான் பட்டம் என்று ஜோசியர் சொன்னதுனால அந்த நிமிடத்திலேயே அவர் துறவரம் கொண்டு சன்னியாசி ஆகிவிடுகிறார். உன்னுடைய ஜோசியத்தை நான் பொய்யாக்கி காட்டுகிறேன் என்று. அவர் தான் இளங்கோடிகள். அதே போல உங்களுடைய ஜோசியத்தை நான் பொய்யாக்கி காட்டுகிறேன் என்று வைகடாமில் போய் நான் வேலை செஞ்சுட்டு பணம் எல்லாம் சேர்த்துட்டு அடுத்த வருஷம் போய் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல சேர்ந்துட்டு ஒரு ஜோசியத்தை பார்த்து கேட்குறேன், பாத்தியா உன்னுடைய ஜோசியத்தை நான் பொய்யாக்கிட்டேன், ஒன்பதாவது கிளாஸ்ல நான் சேர்ந்துட்டேன். நீ போட்டு அந்த சனியாக கொஞ்சம் மாறட்டும், அதுக்கு மேல படிப்பு இல்லை, எனக்கு படிப்பு படிக்க விதி இல்லை, என்னுடைய படிப்பு வேறையாக இருக்கிறது. ஆனால் நான் படித்த படிப்புக்கும் இங்கே நான் வந்து இப்போ சேர்ந்துருக்கிற இடத்திற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா? இல்லை, கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. எத்தனை ப்ரொடியூசர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை ஹீரோக்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை வேற ஹீரோக்கள் ஆக்கி இருக்கிறது, எத்தனை ரெக்கார்டு கம்பெனிகள் வெளியே வந்திருக்கிறது, எத்தனை 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 வீடுகளில் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த பாடல் உள்நுழைந்து அவர்கள் சம்பவத்தில், ஏதாவது ஒரு சம்பவத்தில் எங்கேயோ வந்து கலந்து, எப்படியெல்லாம் இது ஒரு பரிணாம வளர்ச்சியை போல பாரம்பரியமாக நடப்பதை போல இந்த இசை வந்து எவ்வளவு தூரம் வந்து ஆக்கிரமிச்சிருக்குது நம்ம நாட்டை அப்படின்னு சொல்லி, மக்கள் மனங்களை எப்படி ஆட்கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. இங்கே மாணவிகள் ரெண்டு பேர் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவுடைய எஃபெக்டை கொண்டு வந்துறாங்க. ரெண்டு பேரும் இது வயலின் வச்சது, இது தங்களுடைய திறமைகள்
அதே போல இங்க பாடிய மாணவிகள் சில ஒரு கதை இருக்கு. கமல் சார் அபூர்வ சகோதரர்களுக்காக இப்படி ஒரு சிச்சுவேஷன் சொல்றாரு. அதுக்கு நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்றேன். அவரு இந்த அதாவது பாட்டு இல்லாதப்போ அந்த பாட்டு இல்லாதப்போ அவரு ஒரு பாட்டை சொல்றாரு. இல்ல அந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கிறார். எம்ஜிஆர் பாட்டா என்ன பாட்டுன்னு, நான் பார்த்ததிலே அபிவிருத்தி தான் நல்ல அழகி என்னே, நல்ல அழகி என்பது நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பே, ஒரு கவிதை என்பது இந்த பாட்டை சொல்றாரு. அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பாடு. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் அழகி என்றேன், அழகி என்றேன், நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்றேன், ஒரு கவிதை என்றேன். இந்த பாட்டு எழுதி முடிச்ச உடனே தான் நான் சொல்றேன் கமல் சாருக்கு ரொம்ப நல்லா வந்துருச்சு, எனக்கு ரொம்ப நல்லா வந்துருச்சு. ஏன்னா நீங்க கேட்டதா நான் கொடுத்துருக்கேன், நான் ஒண்ணு புதுசா போடலன்னு நான் கேட்டதா, நான் உனக்கு ஆமா நான் பார்த்ததிலே ஒரு அழகியை தான் பாட்டுங்க, நான் பார்த்ததிலே அதுதான் போட்டேன். தந்தது என்னதான் மனசில திங்கள் வந்து காயும் போதே நினைப்பில வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேத்தபடி எண்ணம் எல்லாம் மாறும் உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல. எது கேள்விங்களா இப்ப நீங்க கேட்கலாம் இல்லையா? வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு
ஒரிஜினலா வந்து எங்க அப்பா எனக்கு பேர் வச்சது வந்து ரெண்டு பேர் வச்சாரு, ராஜையா ஞான தேசிகன். ஞான தேசிகன்ங்கிறத வந்து என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் ஞான தேசிகன் வச்சாரு. எப்படியோ பின்னாடி இசைஞானி வந்து ஒட்டிக்கிச்சு, அது வேற. ஆனா ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுது ஷார்ட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ராஜையான்னு வச்சாரு. ராஜையா ராஜையா ராஜையான்னு போயிட்டு இருந்தது. இங்க சென்னைக்கு வந்தேன், ஹார்மோனியத்தை எடுத்துட்டு மியூசிக் கத்துக்கலாம்னு சொல்லி தன்ராஜ் மாஸ்டர் வெஸ்டர்ன் மியூசிக் அவருக்கு. இங்க இருக்கிற சினி மியூசிஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் அந்த அந்த காலத்துல வந்து எம் எஸ் விஸ்வநாதன், அவருக்கு முன்னாடி இருந்த எஸ் வி வெங்கட்ராமன், சி ஆர் சுப்பராமன், இது போன்ற பெரிய இசையமைப்பாளர்களுடைய இசை கலைஞர்கள் எல்லாம் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட தான் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து அங்க போய் சினிமாவுக்கு சேருவாங்க. ஸோ அவர்கிட்ட போய் நான் கத்துக்கிறதுக்காக போயிருக்கிற நேரத்துல பேர் என்ன ராஜையான்னு, ராஜையா நல்லா இல்லை சரி ராஜான்னு வச்சுக்கோங்க சொல்லிட்டு ராஜான்னு அவர் பேரை மாத்தினாரு. அவங்க அவங்க மாறாங்க மாத்துறாங்க போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் படம் சான்ஸ் கிடைச்சப்போ வந்து பஞ்சரநாச்சலம் எல்லாம் பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு. நான் கம்போஸ் பண்ண சாங்குக்காக அவர் ஒரு கதையை ரெடி பண்ணி அவர் வந்து அன்ன கழிக்கிற படம் எடுக்கிறாரு. படம் எடுக்கிறப்ப ஆமா இதுதான் நடந்தது உண்மையாவே. என்ன சாங் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் பாடி பாடி காட்டினேன். அதாவது இந்த ஹார்மோனியம் கூட இல்லை, அவர் ஒரு லாட்சியில் இருந்தார், அங்கே ஒரு டேபிள் இருந்தது, அந்த டேபிளில் தாளம் போட்டுட்டு அன்னக்கிளி ஒன்று தேடுது, மச்சான பார்த்தீங்களா, சுத்தச்சம்பா பிரச்சனை இல்லை குத்தத்தா வேணும், இது மாதிரி சாங்கெல்லாம் வந்து வரிசையாக பாடணுன்னு. இது இப்போ நான் காமெடி படமாக எழுதிக்கிட்டு இருக்கேன், இப்போ சரிப்பட்டு வராது. இந்த பாடல்களை யூஸ் பண்ணுறதுக்காகவே நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னக்கிளி படம் எடுத்தார். அந்த பாடல்கள் அத்தனைக்கும் இடம் கொடுத்துட்டு அவர் அன்னக்கிளி படத்தெடுத்துட்டு உன்னை இசையமைப்பாளர் தான் இதில் போடுறேன்னு. எனக்கு அதுக்கு முன்னாடி தான் ஒரு படம் வந்து நான் இசையமைப்பாளர் கோவர்தனோட சேர்ந்துட்டு அவர் வந்து நீயும் என்னோட சேர்ந்து வேலை செய்ய நம்ம கோவர்தன் ராஜான்னு போட்டுக்கலாம்னு சொல்லி நாங்கள் வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். வரப்பிரசாதம்னு சொல்லி ஒரு படம், நான் சொல்றேன் இந்த மாதிரி கோவர்தன் ராஜான்னு போட்டு பண்ணிட்டு இருக்கேன். நான் உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், நான் ஏன் கோவர்தனுக்கு பேர் போடணும், நான் போட மாட்டேன் நீர் அப்படின்னா ராஜான்னு போட்டுடலாம். ராஜான் வேண்டாம், ஏற்கனவே ஏம் ராஜா இருக்காரு, கன்ஃபியூஷன் ஆகும். என்ன போடலாம்னா பாவலர் சகோதரர்கள் போடலாம், ஏன்னா பாவலர் பிரதர்ஸ்ங்கிற பேர்ல நான் டிராமா மியூசிக்கு எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு கச்சேரி இதெல்லாம் பண்றதுக்கு ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பாவலர் பிரதர்ஸ்ங்க பழசா இருக்கா, டி கேஎஸ் பிரதர்ஸ்ங்கிற மாதிரி ரொம்ப பழசா இருக்கும், வேண்டாம். இப்ப என்ன பண்ணு, ராஜா இன்னொரு ராஜா இருக்காரு, நீ இளையராஜா, இளையராஜா வச்சுக்கோங்க. சரி நீங்க கூப்பிடாத கூப்பிட்டு அப்படி சொல்லிட்டா அதுல இருந்து இளையராஜாங்கிற பேர் வந்தது. வணக்கம் ஐயா, உங்களுடைய 100வது படத்துக்கு நீங்க இசையமைக்கும் போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? 100வது படம் நீங்க இசையமைக்கும் போது அந்த தருணத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? 100 படம் ஆயிடுச்சு, எப்படி ஆச்சுன்னு தெரியல. பண்ணைபுரத்துல இருந்து கிளம்பிங்க, நடந்துட்டே மெட்ராஸ் வந்துருச்சு, அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறப்ப தூரம் வந்துருக்கு இல்லையா, நடக்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம நினைச்சுக்கிட்டே எடுத்து எடுத்து வைக்கிறதுல, இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் அப்படின்னு. அது மாதிரி 100 படம் ஆயிடுச்சு, 100வது படம் மூடு பண்ணி வாலு மகேந்திரா என்கிட்ட ஃபர்ஸ்ட் படங்கள் வந்து நான் அன்னக்கிளி பண்றப்போ வந்து அவர் அழியாத பழங்கள்ங்கிற படம் பண்றாரு. அந்த நேரத்தில் என்னை தேடி வரல அவர். அடுத்த படத்துக்கு எடுக்கிறதுக்கு வர்றதுக்குள்ள நான் 100 படம் முடிச்சுட்டு நிற்கிறேன். நீ என்ன, நீங்க அடுத்த படத்துக்கு நான் வரலாம்னு நினைச்சா 2வது படத்துக்கு நான் வரேன், நீ அதுக்குள்ள 100 படம் முடிச்சிட்டீங்களேன்னு சொல்லி பாலமிகா. அது நம்ம கையில் இல்லை, அது வந்தது, அப்படி நடந்தது. மனநிலை வந்து எப்படி இருந்ததுன்னா 100 படம் முடிச்சுட்டாங்கிற ஒரு ஒரு பெருமிதமாக அது அது மாதிரிலாம் நடக்கலை, அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். வணக்கம் ஐயா, நீங்க இசையமைக்கும் போது எந்த பாடகர் அல்லது பாடகி பாடும்போது ரொம்ப மெய் மறந்து போயிருக்கீங்க? மெய் மறந்தா தான் இசையே வரும். நினைவுல வந்து அது ஒரு வேலை ஜாபா நடக்காது. அதாவது நீங்க ஒரு வேலையில என்கேஜ் ஆயிருக்கீங்கன்னா அந்த வேலை, அதை செய்யற நீங்க எதுக்காக அதை செய்யறீங்க அப்படிங்கிற காரணம் இவெல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா,
அந்த மாதிரி இங்க நடக்கிறது இல்லை. டைரக்டர் வருவாரு, சொல்லுவாரு, அடுத்த நிமிஷம் ஹார்மோனியத்துல கை வச்சோன்னா டியூன்களா இப்ப வந்து இவன் 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 கொடுத்துக்கிட்டே இருப்பான், இவன் கொடுத்துட்டே இருப்பான். உலகத்திலே சிறந்த நண்பன் சொன்னேன் இல்லையா, எவ்வளவு கை தட்டுனீங்க பாத்தியாடா. அந்த மாதிரி அதுவா நடக்கிறதா? இப்போ ஒரு ஒரு குருவி பறக்குது, அது வந்து இப்ப வந்து நம்ம மரத்துல போய் உட்காரலாம், சிறக வந்து சுருக்கிக்கலாம், அது பறக்கும் பொழுது சிறக விரிச்சுக்கலாம், இப்ப கொஞ்சம் அமைக்கலாம் அப்படின்னா பிளான் போட்டுட்டு அது வந்து பறக்குது. நீங்க அதை பிக்சரைஸ் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ஃப்ரேமா நகர்த்துங்க, ஒவ்வொரு ஃப்ரேமா நகர்த்துங்க, அதுல எந்த பிளானும் இருக்காது. ஒரு குருவி பறப்பதை போல, ஒரு அருவி கொட்டுவதை போல இசை தானாக நடக்க வேண்டுமே ஒழிய நாம அதை உண்டு பண்ண முடியாது. நாம உண்டு பண்ணினால் நம்மளுடைய மென்டல் ரிஃப்ளெக்ஷன் தான் அதுல வருமே தவிர உண்மையான ஜீவன் அதுல வராது. வணக்கம் ஐயா. தமிழ் இசை உலகத்துல பாத்தீங்கன்னா நீங்க தனித்துவமா எந்த குரல் சொல்லுவீங்க அப்படின்னு? தனித்துவமான குரல் சொல்லி உலகத்திலேயே சொல்றதாங்கிற அதே போல தனித்துவமான குரல் யாருக்கு இருந்ததுன்னா அம்மா பானுமதி அம்மாவுக்கு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு இருந்தது, எஸ் வரலட்சுமி அம்மா அவர்களுக்கு இருந்தது. அவங்க குரல் மாதிரி அந்த ஒரு குரல் தான், அது போல இன்னொரு குரல் வரவே முடியாது. சுசிலா அம்மா மாதிரி 1000 பேர் பாடலாம், ஜானகி மாதிரி 1000 பேர் பாடலாம், அந்த குரல்கள் இருக்கு. அது மாதிரி இது ஒன்னே ஒண்ணுதான் அப்படிங்கிறது, அதை என்னுடைய பாடலை போல, என்னுடைய பாடல் அந்த பாடல் ஒண்ணுதான். அதுக்கு இணையா இன்னொரு பாடல் சொல்ல, தண்டில் வந்து தீண்டும் போதுன்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாடல்னு நீங்க இன்னொரு பாடல் சொல்ல முடியாது. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி இன்னொரு பாடலை சொல்ல முடியாது. வானம் இல்லை கீழே இறங்கின்னு சொன்னா அது மாதிரி இன்னொரு பாடலை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், அப்பதான் சிறப்பு. அது பானுமதி அம்மா குரல், என்னுடைய மகள் பவதாரணிக்கும் அதே மாதிரி குரல், அதே போல சொர்ணலதாவுக்கு இருந்தது குரல். ஆனா அந்த குரலை எந்த பாடலுக்கு உபயோகப்படுத்த வேண்டுமோ அதுக்கு உபயோகப்படுத்தலைன்னா அது வந்து வேஸ்டா போயிடும். பானுமதி அம்மா கடைசி நான் காலங்களில் என்னை சந்திக்கும் பொழுது என்னுடைய பூஜை அறையில் நான் பாடுகின்ற, தினமும் பூஜை செய்யும் பொழுது நான் பாடுகின்ற பாடலே ஜனனி ஜனனி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஒரு தகவல், எல்லாருக்கும் தெரியாத தகவல் எடுத்தாச்சு. ரஜினியில இருந்து எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டாரு. பாட்டு வேணும்னு நீ படுத்திருக்க, டாக்டர் வந்து நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. படுக்கையில இருக்க வந்தாரு, என்ன பண்றது இப்ப நான் உடனே சாங் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலன்னா ஹோல் யூனிட் அங்க யூட்டி ஊட்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டுக்காக அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா என்ன சொல்ற அப்படின்னா டாக்டர் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருண்ணா. சரி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, சரி இப்போ நான் விசில்ல பண்றேன் டியூன், அதுல நீங்க பாட்டு எழுதிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசில் பண்ண, அதுக்கு அவர் எழுதின பாட்டு தான் அந்த காதலின் தீபம் பண்றது. எப்படி ரெக்கார்ட் பண்ணேன்னு கேட்பீங்க, அதே போலதான்.
ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் வர சொல்லிட்டு நான் வீட்டிலே இருந்து நோட்ஸ் எழுதி கொடுத்தனுப்பிச்சு அவங்கள வாசிக்க வச்சு ரிஹர்சல் பண்ணிட்டு ஃபோன் அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது ஃபோன் பண்ண சொல்லி அந்த ஃபோனில் நான் மியூசிக் கேட்டு கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பாலு ஜானிக்கு வந்த உடனே வந்து அவங்கள பாட்டை கற்றுக்கிட்டு என்கிட்ட பாடி காட்ட சொல்லுங்கள் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கற்றுக்கிட்டு ஃபோனில் பாடி காட்டினப்போ விசிலேயே கரெக்ட் பண்ண பாட்டு தான் அந்த பாட்டு பாடுறேன். வணக்கம் சார். இப்போ வளர்ந்து வரும் இசையமைப்பாளர்களில் உங்களை கவர்ந்தவர் யாராவது? வருங்காலங்கிறது இன்னும் வரவே இல்லை. இப்போ வருங்கால இசையமைப்பாளர்கள் வரணும். கவரணும்னா நீங்கள் கேட்கிற மாதிரி பாடல்களை நான் கேட்க முடியாது, ஏன்னா உங்களுடைய பார்வையே வேற விதமாக இருக்கும். நீங்கள் உள்வாங்கக்கூடிய தன்மையை சொல்கிறேன், பார்வை என்னும் பொழுது உள்வாங்கக்கூடிய தன்மை வேறு மாதிரியாக இருக்கும், ஆனால் நான் உள்வாங்கக்கூடியது வேறு விதமாக இருக்கும். இப்போ ஒரு பாடல்ல என்னென்ன இருக்குன்னு நான் பார்ப்பேன்னா அதுல வந்து எனக்கு தெரியாத ஒன்று ஏதாவது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகலன்னா நான் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவேன்? எனக்கு தெரியாத ஒன்று இருக்கணும், ஆனா நமக்கு வராத ஐடியா வந்துருச்சு அப்படின்னு நான் ஆச்சரியம் பண்ணணும். இது ரெண்டுமே நடக்கிறது இல்லை, ரெண்டுமே நடக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி நான் வந்து இது பண்ண முடியும்னா அதுல அவ்வளவு விஷயங்களை அடிக்கும் முன்னோர்கள் செய்வார். ஒவ்வொருவரும் முன்னோர்களில் நீங்க எத்தனை பேர் வேணாலும் சொல்லுங்க, எனக்கு வந்து சவாலா இந்த மாதிரி ஒரு பல்லவி நமக்கு வராதா அப்படின்னு சொல்லி ஏங்கிய பல்லவிகள் எத்தனையோ பல்லவிகள், பெரிய கம்போசர்களுடைய பல்லவிகள்லாம் இருக்கு. வருங்கால இசையமைப்பாளர்கள் அவர்களை வந்து கத்துக்கொண்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களிலே விஷயங்கள் இருக்க வேண்டுமே தவிர வெறும் காற்றடித்தது புழுதி பறந்தது என்ற கோலாகலம் பாடலுக்கு போனால் அந்த பாடல்களே அல்ல. உங்கள் பாடல் உங்களை எங்கோ அழைத்து செல்ல வேண்டும், இந்த மேகமண்டலம் தாண்டி வானை தாண்டி அதற்கும் மேலே அதற்கும் மேலே அதற்கும் மேலே உங்களை அழைத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் எத்தனையோ ஜென்மமாக இதற்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதே என்ற உணர்வை உங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். அதுவும் நடப்பதில்லை, அது நடக்கவில்லையா அது பாடல் இல்லை என்று ஒதுக்கி விடும். வணக்கம் சார். உங்க பாட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த பக்தி வந்து எல்லா பாட்டையும் கண்டிப்பா அடிக்கும் நிஜமாவே. அது வந்து என்னோட கேள்வி என்ன, அதுலேருந்தான் நினைக்க வேண்டாம், இசைதான் ஆன்மீகம், ஆன்மீகம் தான் இசை. வணக்கம் சார். சார், ஒரு படத்துல வந்து சிச்சுவேஷனுக்கு பாட்டு போடுறீங்க சார், வேற லெவல் சார். பட் அதுக்கு வந்து பிஜிஎம் சார், பேக்ரவுண்ட் மியூசிக், லைக் மௌனராகம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆர் புன்னகை மணம், அதெல்லாம் எப்படி சார்? ஏதாவது படத்தை எடுத்து கொண்டு போட்டு இங்கேயே ஒரு மியூசிக் பண்ணி காட்டு எப்படிங்கிறத காட்டுறேன். அவ்வளவுதான் சொல்ல முடியுமே, இது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. அது அங்க நடக்கும், அந்த நிகழ்ச்சியில அங்க நடக்கும். மாணவர்களே, மாணவிகளே, மாணவ மணிகளே, நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு பரிசோதனை சாலைக்குள் உள்ளே செல்கிறீர்கள், அங்கே ஏதோ ஒரு பொருளை எடுத்து நீங்கள் பரிசோதனை செய்ய விரும்புகிறீர்கள், அந்த நேரத்தில் ஏதோ லென்ஸை வச்சு அந்த பொருளை பார்க்குறீங்க, பார்க்கக்கூடிய அந்த லென்ஸ் சரியா இல்லைன்னா அந்த பொருள் சரியா தெரியாது, அந்த பொருள் சரியான பொருளாக இல்லையா என்பதை இந்த லென்ஸை வச்சு நீங்கள் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் பார்த்தாலும் உங்கள் கண் பார்த்தாலும் உங்களுக்கு கண் பார்வை சரியில்லை என்றால் அதை நீங்கள் கிரகிக்க முடியாது. உங்கள் கண் பார்வை சரியாக இருந்து அந்த லென்ஸ் சரியாக இருந்து நீங்கள் உள்வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை இல்லை என்றால் அதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஸோ ஒரு பொருளை நீங்கள் புரிந்து கொள்வது
இந்த பொருளை புரிந்து கொள்வதற்கு இத்தனை உபகரணங்கள் உங்களுக்கு சரியாக அமைய வேண்டும். உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த பொருள், நீங்கள் தேர்ந்தெடுத்த கல்வி, அது உங்களுக்கு சரியாக புரிகிறதா என்பது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார், உங்களை எந்த வழியில் அவர் உங்களை திருப்புகிறார் என்பதையெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, கவனத்தில் வைக்க வேண்டியது இருக்கிறது. அதனால் சரியான பொருளை தேர்ந்தெடுத்து சரியான பொருளை கற்றுக்கொண்டு சரியான வாழ்க்கையை நீங்கள், உங்களுக்கு அமைந்த வாழ்க்கையை, அவரவருக்கு விதித்தபடி நடக்கின்ற வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பதற்கு எதையும் எதிர்பார்க்காதீர்கள். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். எது அமைகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எது அமைகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எது வரட்டும், என்ன நடந்து விட போகிறது? ஒரு பைசா இல்லாம நான் சென்னைக்கு வரலையா? கையில காசு இல்லை, ஒண்ணும் கிடையாது. அம்மா கேட்கறாங்க, போய் என்னப்பா பண்ணுவீங்க? இல்லம்மா ஒண்ணும் இல்லை, போனா லைட் மியூசிக்ல ஏதாவது வாட்ச் காசு பண்ணிக்கணும். இல்ல இல்ல அப்படியே ஒண்ணும் கிடைக்கலன்னா பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து வாசிக்கணும், என்ன கவலை? கேம்பா பிளாட்ஃபார்ம் சொல்லுங்க. அம்மா அண்ணன் கூட நாங்க போறப்ப அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு தானே கொடுத்தாங்க, அதுவும் பிளாட்ஃபார்ம் தான், இதுவும் பிளாட்ஃபார்ம் தான். இந்த பிளாட்ஃபார்ம்ல ஜனங்கள் நேரடியா காசு போடுவாங்க. கையிலே ஒன்றும் இல்லாமல் எதை கொண்டு வந்தேன்? நம்பிக்கையை வைத்திருந்தேன். மாணவர்களே, நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். நம்பிக்கையை பிடிக்கிற உங்கள், உங்களை நீங்கள் நம்புங்கள், வேறு ஒருவரையும் நம்ப வேண்டாம். இந்த அருமையான நாளை பாரம்பரிய தினமாக கொண்டாடுகின்ற எத்திராஜ் கல்லூரி, நீடூழி வாழ்க வாழ்க வாழ்க்கைக்கு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். ஐயா, ஐயா, இன்னும் தொடர்கிறதா? ஐயா, நீங்கள் திருவண்ணாமலையில் அஷ்டலிங்கங்களை கண்ட பொழுது திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் பாடிய பாடல்கள் அனைத்தும் இந்த லிங்கங்கள் கேட்டிருக்கும், இந்த பூமி எனது பதிந்திருக்கும் என்ற உணர்வு தோன்றியதாக கூறினீர்கள். இன்று உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்குள் ஒரு உணர்வு தோன்றுகிறது. இசையிலே மூச்சாக கொண்டிருக்கும் உங்கள் இசை இந்த புவியில் காற்றுள்ளவரை ஒலித்துக் கொண்டே இருக்கும், இசைத்துக் கொண்டே இருக்கும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை. நன்றி ஐயா.